வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. என்னடா இவன் ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து கல்லிடை குறிச்சியில இருக்கேன். கல்லிடை குறிச்சியில வந்து பாஸ்கர் லாட்ஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஏசி ரூமு 1000 ரூபீஸ். ஒரு 4 o'clock அந்த மாதிரி வந்தேன் கல்லிடை குறிச்சிக்கு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம தான் சும்மாவே இருக்க மாட்டோமே, அதனால சரி இங்க கல்லிடை குறிச்சியில ஏதோ ஒரு டெம்பிள் இருக்கு, ஆர்கிடெக்சர்ல வேற லெவல்ல இருக்கு, நியூஸ் 7 சேனல்ல பார்த்தேன். சரி அங்க போய் பார்த்துட்டு அப்படியே நைட் டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த விலாகு. வர வழியில் ஒரு அரௌண்ட் 240 ரூபீஸ்க்கு வந்து திரும்பியும் செகண்ட் பெட்ரோல் பிரேக் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்து நான் இந்த காணொலியில் ஆட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்த காணொலி எதுவும் பார்க்கணும்னா அதோடய ப்ளேலிஸ்ட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாமே வேறு லெவல் பிளேஸு, சூப்பராக இருந்தது எல்லாமே. பாபநாசத்தில் நம்ம தங்கியிருந்தது, அப்புறம் களக்காடு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணது, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம போன அந்த ரூட், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, கல்லிடை குறிச்சியில் இருக்க அந்த டெம்பிள் ப்ளஸ் இங்கே வந்து நம்ம லோக்கல் ஃபுட்லாம் கொஞ்சம் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த விலாக் பார்க்க போகிறீங்க. இது கொஞ்சம் ஸோ இது ரொம்ப ட்ராவலாக இருக்காது, ஸோ இது ரிலேட்டடாக தான் இருக்கும். வாங்க இங்கோட காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கோவில் பிரம்மதேசம் சொல்லி ஒரு ஊரில் இருக்க கோவில் தான் போயிட்டுருக்கோம். அம்பாசமுத்திரம் ரொம்பவே சிட்டியில் வந்து செம்ம டிராஃபிக்கு, ஆனால் வந்து என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கை அழகாக, இந்த பக்கம் வயல்வெளி, அதே மாதிரி இந்த பக்கம் கோலம், அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு மலை, ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய சுற்றி எங்கே பார்த்தாலும் வயல்வெளி தான். நீர் ஆதாரம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எல்லா கால்வாயிலும் தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக போகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃபுல் வயல்வெளி எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் வியூவில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆரம்பித்து ஃபுல்லாக வயல்வெளி தான், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளினே சொல்லலாம். செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக சன்செட் ஆகிட்டுருக்கு. ஒரு குளம், அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு மலை, அழகான ஒரு கிராமத்தோடு ஈவினிங் டைமு, நல்லா காற்றடிக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இருட்டுறதுக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். அங்கே தான் அந்த இடத்துல இயற்கை வேறு லெவலில் இருக்குதுன்னு பார்த்தா இந்த பக்கம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதே மாதிரி தான், பச்சை பசையில் விவசாய நிலமாக இருக்குது, ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக தூரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டுருக்கு, அதுக்கு பின்னாடி அப்படியே மலையோட அந்த ஷேடு சூப்பராக இருக்குது. ரூட்டே இந்த ரூட்டை நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நவ கைலாசம் நவ திருப்பதினு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன வந்து 9 கிரகங்கள்னு சொல்கிறாங்களே, அந்த 9 கிரகங்களும் நவ கைலாயம்ன்றது சிவபெருமான் வந்து ஒவ்வொரு கிரகமாக ஒவ்வொரு கோயிலில் காட்சி தராரு. நவ திருப்பதின்றது பெருமாள் வந்து ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு இதுவாக காட்சி தராரு. அதே மாதிரி இந்த கோவில் வந்து நவ கைலாயத்தில் ஒரு இதுவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் நான் இருந்தே படித்தேன், ஆனால் சரியாக ஞாபகம் வரல. அதேமாதிரி இந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப பழைய காலத்து இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்டான், அவருக்கு வந்து டைம் இல்லை அதனால சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து கூகுள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் டெம்பிள் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பழைய கோவில். அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்கெலாம் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு, அது கொஞ்சம் வருத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. எதுவுமே போட்டு இந்த புதுசாக எதுவுமே போட்டு இப்போ புதிய வண்ணம் எதுவுமே போடாமல் அந்த பழமையோடு அப்படியே இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது.
பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புல்லெல்லாம் கூட அப்படியே வளர்ந்து போயிருக்கு. அதெல்லாம் கூட யாரும் பெருசாக கட் பண்ணி மெயின்டைன் பண்ண மாதிரி தெரியல. ஸோ நம்ம அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிப்போம். ரவுண்ட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க சிலை வந்து சிவபெருமான் வந்து நின்றுட்டுருக்க சிலை. நான் ஆமாம் என்னாலே நம்ப முடியல நான் பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு 7 அடி சிலை. அதுவும் இல்லாமல் சிவபெருமான் வந்து எந்த ஒரு கிரிப்பும் இல்லாமல் ஒரு நார்மல் மனுஷன் எப்படி நிற்போனா அந்த மாதிரி இந்த சிலையை வந்து நிற்க வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கோயிலோட கட்டளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சர் மார்வல்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஓவியங்கள் அந்த இதுவும் வந்து வேற லெவல். நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் இந்த இது வந்து உங்களால் புரிஞ்சிக்கவே முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இந்த இதுவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரங்கு வந்து கையில் ஃபோன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு நீங்களும் கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டெம்பிள் பார்த்துட்டு நான் திரும்பிய ரூமுக்கு வந்துட்டேன். வர வழி வந்து அந்த மலைக்கு பின்னாடி சன்செட்டு அப்படியே அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சிஷ் கலர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி மணி 6:30 தான் ஆகுதுன்னவே நான் வந்து திரும்ப ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ டின்னர் வந்து என்ன சாப்பிட்றோம், இங்கே என்ன நல்லாயிருக்கு, நான் சாப்பிட்ற ஹோட்டலில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அம்பாசமுத்திரம் வ்ளாகில். ஸோ போயிட்டு டின்னர் சாப்பிடுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி டின்னர் சாப்பிட எங்கே வந்தோம்னா வந்து நியூ ஹர்மத் பரோட்டா கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது கல்லிடைக்குறிச்சியில். அங்கே தான் வந்தோம். செம்ம கூட்டம் கடை. என்னடா இந்த கடை இவ்வளோ கூட்டம்ன்ட்டு உள்ளே போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது. செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு எல்லாமே வந்து. இப்போ நம்ம உள்ளே போவோம், உள்ளே என்னென்ன வெரைட்டி இருக்குது எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும், காடை கோழி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையான நான்வெஜ்ஜும் இருந்தது. ஆனால் நான் பரோட்டா இருந்தது. பரோட்டா போட்டுகிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து எடுத்தது எடுத்தபடி போட்டது போட்டபடி பரோட்டா. நான் மெயினாக இந்த ட்ரிப்புக்கு வந்தது காரணமே சவுத் தமிழ்நாட்டில் இருக்க இந்த பரோட்டா வெரைட்டிஸ் டேஸ்ட் பண்ண தான். நம்ம சென்னை அளவுக்கு சென்னையிலலாம் இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது. பரோட்டா போட்டுன்னு இருக்கும்போதே அடுத்து வந்து அண்ணன் வந்து கொத்து பரோட்டா ரெடி பண்ணுறதுக்காக அப்படியே வச்சு ரெடி பண்ணார். நிறைய ஹோட்டல் சென்னை ஹோட்டலில் கொத்து பரோட்டான்னு அப்படியே காஞ்சி போய் அந்த மாதிரி இருக்கும். உண்மையாலே நான் சாப்பிட்ட தி பெஸ்ட் கொத்து பரோட்டா வந்து இங்கேன்னு தான் சொல்லுவேன். இந்த அண்ணன் ரெடி பண்ணுறது நீங்களே பாருங்கள், வேற லெவலில். அந்த வெங்காயம் இது முக்கியமாக இப்போ ஊற்ற போகிறாரு பாருங்கள், அந்த சால்னா அதுதான் வந்து கொத்து பரோட்டாவுக்கு வந்து முக்கியமான டேஸ்ட்டே தரது. இங்கே சால்னாவும் வேற லெவலில் இருந்தது. எல்லாமே வந்து செம சூப்பராக இருந்தது. இந்த சால்னா நல்லா ஊற்றி இப்போ ஒரு அடி டக்கு 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 டக்குன்னு அந்த அண்ணன் அடித்தார். அந்த சவுண்டு கேட்கவே வந்து ஏதோ மியூசிக் போடுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ செம்மையாக கொத்து பரோட்டா ரெடி பண்ணார். நானும் வந்து காடை கொத்து பரோட்டா தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. காடை வந்து தனியாக இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு கொத்து ரெடி பண்ணிட்டு கொத் அதோட சேர்த்து காடையை சேர்த்து தந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நம்ம நார்மலாக சிக்கன் தெரிஞ்சிருக்கோம், மட்டன் கொத்து கேள்விப்பட்டிருக்கோம், எக் கொத்து, காடை கொத்து எனக்கு கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் அந்த கொத்து அடிக்கிற கொஞ்சம் ஸ்லோ மோஷனையும் அந்த ஷாட்ஸையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த ஸ்லோ மோஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியும். அந்த அண்ணன் வந்து இன்னும் நல்லா வேகமாக பண்ணார். ஸோ நான் சாப்பிட்ட இந்த காடை கொத்து பரோட்டாவாக இருக்கட்டும், அப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரை சாப்பிட்டேன், அதுவும் சூப்பராக இருந்தது. கலக்கி சாப்பிட்டேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது. அதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம காணொலியை வந்து அப்படியே தொடருவோம். என்னடா ரூமுக்கு சாப்பிட போகிறேன்னு சொன்ன ரூம்க்கே திரும்பி வந்துட்டேன்னு யோசிக்காதீங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அங்கே உட்காந்து போ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பக்கத்தில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியே சங்கடமாக இருக்கும்ட்டு வீடியோ எடுக்கலை. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. நியூ ராகமத்துன்னு சொல்லிட்டு ஒரு கடை, காடை கொத்து பரோட்டா வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை கலக்கி சூப்பராக இருந்தது. அந்த சால்னா எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் திருநெல்வேலி இந்த ட்ரிப்பு வந்ததுக்கு காரணமே இந்த பரோட்டா
பரோட்டா டேஸ்ட் பண்ணணும் தான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முடிச்சுட்டு வந்துட்டு 5 ரூபாய்க்கு ஒரு லெமன் ஜூஸ் குடித்தேன். நீங்கள் அந்த இது ஃபோட்டோ போடுற பாருங்க, அது நீங்களே யோசிச்சு பாருங்கள். சென்னையிலாம் 20 ரூபா 25 ரூபா இப்போ அந்த ஒரு கிளாஸு 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த சுற்றுவட்டார பகுதியிலே அவங்க கடையில் தான் ரொம்ப குறைச்சலான விலையில் விற்கிறாங்களாம். பல வருஷமாக செஞ்சிட்ருக்காங்களாம், அவங்க அப்பா காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்களாம் அந்த இது. அது ரொம்ப எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தருந்தது, அந்த கடையில் வந்து லெமன் ஜூஸ் குடித்தது. மொத்தத்தில் இந்த கல்லடைக்குறிச்சி வ்ளாகை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம போன அந்த டெம்பிளும் நல்லா இருந்தது, நைட்டு சாப்பிட்ட அந்த டின்னரும் சூப்பராக இருந்தது. அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆட் பண்ண பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யோசிக்கலாம் இவன் என்னடா பண்ணுறான் கல்லடைக்குறிச்சிலன்ட்டு. ஆனால் அடுத்த விளாகில் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் கல்லடைக்குறிச்சியில் ரூம் எடுத்தேன்ட்டு. வேறு லெவல் ஒரு விளாக் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள். நமது சாகசங்கள் தொடரும், இன்னும் நிறைய பிளேசஸ் நம்ம போவோம், நல்லா நிறைய இடங்கள் சுற்றி பார்ப்போம். நானும் உங்களுக்கு கூட அந்த இயற்கை இதுவை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிற மக்களை மீண்டும் வேற ஒரு தருணத்தில் வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கிச் சென்றாலே. வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்த பக்கம் நின்றாலே. மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜமுந்தன் காதல் என்றார்.